வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகண்டன் பெய் கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோன் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி போற்றி. அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். என் ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவமயத்தோடும் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சிவராத்திரியை ஏன் கொண்டாடணும், அதனுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிவராத்திரி, மகா சிவராத்திரி, ஒவ்வொரு இந்துவும் தவறாமல் கொண்டாட வேண்டிய சிவராத்திரி. எந்த ஒரு மனிதன் எத்துணை பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை முறையாக ஒரு குருவின் மூலமாக கடைபிடித்தான் என்று சொன்னால் அந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும். இதற்கு நிறைய புராண உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரு சிலவற்றை இன்று உங்கள் கவனத்திற்கும் பார்வைக்கும் காதுகளுக்கும் கொண்டு வர இருக்கின்றேன். அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் பைராளி சக்திபீடத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக தினமொரு மந்திரம் 2019, அதாவது 365 மந்திரங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான மந்திர நூல் வழங்கியிருக்கோம், தொகுத்து வழங்கி வெளியிட்டிருக்கோம். விலை 300 ரூபாய். அதே போல் எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய ஜோதிட நூல், சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல், அதாவது நீங்களே உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை உங்கள் வீட்டிலிருந்தே தீர்த்து கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல் சிகப்பு ஜோதிடம், விலை 560. அதே போல பணம் தங்குவதற்குண்டான சூட்சுமரகங்கள் அடங்கிய பண அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு நூல், அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்கவங்க எவ்வாறு பணம் தங்கறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அடங்கிய ஒரு நூல் பண அக்ஷயம். இந்த 3 நூலையும் பைராதி சக்திபுரத்தின் கட்டுமான பணிக்கு வெளியிட்டிருக்கோம். உங்களால் ஆன பங்களிப்பை தருமாறும் அன்போடும் ஆனந்தத்தோடும் கேட்டுக்கிறேன். இந்த சிவராத்திரி, இந்த சிவராத்திரியோட மகிமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, சொல்லிக்கிட்டே போலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வேடனுக்கு பயந்து ஒரு மரத்தில் ஒழுகிச்சான். முன்னொரு காலத்தை ஒரு குரங்கு இரவு நேரத்தில் வேடனுக்கு பயந்து ஒரு மரத்தில் ஒழிந்ததா கதைகள் சொல்லுது. அந்த குரங்கு மற்ற மரத்துக்கு தாவரத்துக்கு போகவும் முடியாத சூழ்நிலை, கீழே இறங்க முடியாத சூழ்நிலை. அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், ஒவ்வொரு விழிவ இலையாக எடுத்து போட்டுக்கிட்டே அந்த இரவு முழுவதும் கழிச்சிச்சான். அந்த ஒவ்வொரு உயிர்வை இலையாக எடுத்து அந்த மரத்து கீழே போட்டு போட்டு அந்த இரவு முழுவதும் தூங்காமல் தன் உயிரை காப்பாற்ற அந்த குரங்கானது அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்துச்சான். இதை அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரின்னு அந்த குரங்குக்கு தெரியாது, மகா சிவராத்திரின்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான லிங்கம் இருந்திருக்கு. குரங்கு தன்னை அறியாமலேயே லிங்கத்தின் மீது வில்வ இலைகளை விடிய விடிய போட்டு அர்ச்சனை செஞ்சிருக்கு. இதனால் மனம் குளிர்ந்த எம்பெருமான் அந்த குரங்குக்கு வரமளித்து, அடுத்த ஜென்மத்தில் நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாய், அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு அவருக்கு வரமளிச்சாரு. இதே புராண கதையை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. புலிக்கு பயந்து ஒரு வேடன் மரத்துக்கு மேலே இருந்து அந்த மரத்திலிருந்து அந்த வேடன் தூங்கா விடிய விடிய தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக இலைகளை பிடித்து போட்டு அந்த இலைகள் விழிவ இலைகளாக இருக்க, அந்த இலை பிடித்து போட்ட இடம் சிவலிங்கமாக இருக்க, அந்த அர்ச்சனையின் மூலமாக சிவன் மனதார அவருக்கு ஆசீர்வாதம் தந்து மோட்சம் அளித்தான் அப்படின்னு ஒரு புராண கதைகள் உண்டு. அதே போல ஆழ்கடலை அசுரர்களும் தேவர்களும் கலக்கும் பொழுது, கடையும் பொழுது ஆழகால விஷம் பொங்கி வெளியே வந்தது. எம்பெருமான் பார்த்தாரு, அடடே, இந்த ஆழகால விஷத்தால தேவர்களுக்கும் ஆபத்து, பூலகி வாழும் மக்களுக்கும் ஆபத்து என்று உணர்ந்த எம்பெருமான் சிவன் அந்த ஆழகால விஷத்தை
தனக்குள்ளே அனுப்பி கொண்டார். முழுங்கிட்டார் கழுத்து பகுதியில் அந்த ஆலகால விஷத்தை தன் கண்டத்தில், அதாவது கழுத்தில் முழுங்கி கொண்டார் அப்படின்னு, கழுத்தில் முழுங்கி நீலகண்டனாய் காட்சி தந்தார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. அந்த நிகழ்வு நடந்ததும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான். அதே போல அன்னை உமாதேவி சிவனிடம் விளையாட்டாக கண்களை பொத்தி விளையாண்ட காரணத்தினால், ஞானக்கண்ணை பொத்தி விளையாண்ட காரணத்தினால் சிவபெருமான் கோபமிற்று சாபமிற்றார். அந்த சாபத்தை நீக்க அம்பாள் விரதமிருந்து விடிய விடிய பூஜைகள் செய்து தன்னுடைய சாபத்தை நீக்கினாள் என்று புராணங்கள் சொல்கிறது. எந்த இரவு அம்பாள் பூஜை இருந்து தன்னுடைய சாபத்தை நீக்கினாலோ அன்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. அன்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. கண்ணப்பர் தனது கண்களை ஈசனுக்கு அளித்து, கண்ணப்பர் தன் கண்களை ஈசனுக்கு அளித்து மோட்சம் பெற்றதும் இந்த சிவராத்திரி நாள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல பகிரதன் என்ற தேவன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த தினமும் இந்த சிவராத்திரி தினம் தான். ஒரு காலத்தில் மார்க்கண்டேயனுக்காக யமனை சிவபெருமான் தண்டித்ததும் இந்த சிவராத்திரி நாளில் தான். அன்பர்களே, இப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி நாள் இந்த மாதிரி கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ வேதங்களும் புராணங்களும் விளையாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இதை நீங்க ஆழமா உணரணும். இந்த சிவராத்திரி நாள் அவ்வளவு மகா சிறப்பு. நான் ஏன் இந்த மகா சிவராத்திரி பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அனுபவத்துல சொல்றாங்க, இந்த மகா சிவராத்திரிய கடைபிடிக்கிறவங்க நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீங்க. பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை தீர்க்கிறதுக்கு இறைவன் ஒருவர் தான் நமக்கு கதி. அப்பேற்பட்ட இறைவன் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு, இறைவனை மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க, நிச்சயமா உங்க பாவத்தை நீங்க நீங்கி இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் புண்ணியத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அன்பு சொந்தங்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். தவறாம 4/3/2019 வரக்கூடிய மகா சிவராத்திரி தவறு விட்டுறாதீங்க. குறிப்பாக ஒரு குருவின் சாணத்தத்திலிருந்து மகா சிவராத்திரி தீட்சை எடுத்துக்கோங்க. நீங்க வருஷம் புள்ள உங்களுக்கு வேலை இருக்கதான் செய்யும், நான் பிஸி அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் செய்கிற செயல் முழுமையாக வெற்றி அடையும். அந்த வெற்றியின் மூலமாக தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், சீரும் சிறப்போட. அதனால் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி, நொடிசாக்கை சொல்லி சிவராத்திரி விரதத்திலிருந்து நகர்ந்து போயிடாதீங்க. அற்புதமான விரதம் இந்த சிவராத்திரி விரதம். மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரி சதுர்த்திதசி வரை அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி குறிப்பு ஒரு குருவின் மூலமாக இருந்து இந்த சிவராத்திரி கொண்டாடுவது அவ்வளவு சிறப்பு. அடுத்த ஆடிய பதவியில் கணவன் மனைவியாக இந்த சிவராத்திரி விரதத்தை ஒரு குருவின் துணை கொண்டு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத விரிவாக பேச போகிறோம். இந்த சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோவை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தோடு பெறவிட்டோம். பின் குறிப்பு 4/3/2019 மகா சிவராத்திரி தவறாதீங்க. ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம். அதனுடைய குறிப்பு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன், கேட்காதவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கேட்டுக்கோங்க. அடுத்த ஆடியில் சந்திக்கலாம். இறை வணக்கம்.